அவங்க அண்ணன் தாங்க இதை எடுக்க போறாங்களோ ஆதாரம் கிடையாது, அதனால வீடு ஒத்தையில போக மாட்டேன். நாங்கள் இன்றைக்கி இந்த மீனை பொறிச்சு புளியை கரைச்சி சாப்பிட போகிறோம். இந்த மீன் வந்து நல்லா வலுவும். இந்த மீன் பேர் வந்து நாக்கு மீன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்டான மீன், குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். குழம்புக்கெலாம் நல்ல ஒரு சுவையான மீன். இந்த மீன் தான் நாங்கள் இன்றைக்கி பொறிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப வலுவழுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும், வலிக்கிக்கிட்டு போகும். மண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீன் இப்படி வந்து இப்படி பிதஞ்சிருக்கும், இப்படி தான் பிதஞ்சிருக்கும். அதோட கண்ணு மட்டும் தான் தெரியுமே தவிர வேறு எதுவுமே தெரியாது. இப்படி பிதஞ்சு இப்படி உட்காந்துருக்கும் மீன். ஏதாச்சும் ஒரு பெரிய மீன் ஏதாச்சும் ஒரு அதுக்கு சாப்பிட இற மீன் வரும்போது டக்குன்னு எந்திரிச்சு வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே ஓடிடும். மறுபடியும் இந்த இதை வச்சு தான் மூடும், இந்த ரெக்கையை வச்சு. அப்படிப்பட்ட ஒரு மீன் தான் இந்த மீன். நல்ல மண்ணுலேயே வாழக்கூடியது, மண்ணுக்குள்ளேயே இருந்து நல்ல ஒரு டேஸ்டான மீன். பல பேர்த்துக்கு தெரியாது, அதுக்காண்டியே நாங்கள் வந்து இந்த மீனை காமிக்கிறோம். என்னடா இவங்க மட்டும் விதவிதமாக மீன் சாப்பிட்றாங்கன்னு நினைக்க வேண்டாம், இது அப்படியே இருக்கும். இது அப்படியே வெட்ட வேண்டிய இது தொளி உரிக்கணும் ஃபஸ்ட்டு. முழுசாக தான் போட்டு இது பண்ண போகிறோம். தலை வெட்டுங்க. சொல்லுங்க தலை இதே எடுத்துக்க. என்ன ஒன்று இந்த மீனுக்கு தொலியை உரிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும் ஆயிரும். நல்ல மண்ணை போட்டு நல்லா போட்டு மண்ணை தடவி தான் தொலியை உரிக்கணும். இது ரொம்ப வலுவும். என்னோட சதலம் பிச்சுட்டு போதே அப்படியே நினச்சிடாதீங்க, கொஞ்சம் சதை போனாலுமே அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்படி தள்ளி உரிச்சு வச்சுக்கோங்க. பின்னாடியும் உரிக்கணும், பின்னாடி வெள்ளை கலரில் இருக்கும், அதையும் உரிச்சிடணும். மூணில் கொண்டு வந்துங்க. தொலி ஒரு சின்ன எப்படி ஆயிட்டுன்னு வருங்க மீன். ரெண்டு பக்கமும் வெள்ளை கலரில் இருக்கும். மண் இல்லை ரொம்ப கஷ்டம் இந்த மீன். கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னோம்ல, பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பிடிச்சி. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது. அவ்வளோதான், உரிச்சு முடிச்சாச்சு.
தண்ணி மாதிரி என்ன மாதிரி இருக்கும், குழு குழுனு இருக்கும். அதோட நாங்கள் இப்போ மீனை வெட்டியாச்சு, இப்போ கல் உப்பு போட்டு உரச போகிறோம். நாங்களாம் மீன் ஒரு ரெண்டு உழைக்கிற. நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த அடல் மீனை வந்து வத்தலை அம்மியில் வச்சு அரைச்சி, அது கூட உப்பு மஞ்சள் வத்தல் அரைச்ச வத்தலை தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு புளியை கரைச்சி புளி ரசம் மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். மஞ்சளை தடவி இருக்கோம். இப்போ மசாலா அரைச்ச வத்தலை தடவுறோம். நாங்கள் இப்போ நல்லா அரைச்சி அம்மியில் அரைச்சி எடுத்த வத்தல் உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு விரவியாச்சு. இப்போ அதுக்கு மேலே நாங்கள் எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சு அதில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சாறை புழிஞ்சாச்சு, இதை நல்லா அந்த உப்பு மசாலையோடு நல்லா பிறவணும். இப்போ பாடு இல்லாத நேரம் வந்து எங்களுக்கு வந்து மீன் இப்படி அடல் மீன் கிடச்சிச்சுன்னா இந்த மீனை நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் முன்னாடி வந்து வத்த பொடியில் தான் நாங்கள் பொறிக்கிறது, இப்போ வந்து வத்தல் அம்மியில் வச்சு அரைச்சி அதை பொறிச்சிக்கிட்டு புளி கரைக்கிறது, புளி கரைச்சி தான் சாப்பிடுவோம் நாங்கள். அதுக்கு இப்போ புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கோம்.
தியரி தான். டைம் போட்டாச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றணும். இப்போ வந்து வத்தல் பூண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நாங்கள் கரைச்சி வச்சு இந்த புளியை தூக்கி அதோட சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம்லாம் வதங்கிருச்சு பாருங்க, வத்தல்லாம் நல்லா வாடிருச்சு. நாங்கள் இப்போ நாங்கள் உப்பு சேர்க்க போகிறோம். இறக்க விடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் முற மாதிரி வேற இறக்கிறணும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தில் மாற்றிடணும். இதை கொதிக்க விடக்கூடாது. அடியில் தூக்கிட்டு வந்துட்டியா? புளி ரசம் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுக்கிறேன்.
இந்த புளிக்கும் இந்த மீன் பொரியலுக்குங்க சோறு நல்லா சாப்பிடுவோங்க, வயிறு நிறைய. ஏண்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் நிறையா ட்ரிப் இப்படி தான், அதிகமாக மீன் வராத அன்னைக்கு இந்த இப்படி ஒரு அடல் மீன் வந்துச்சுண்டா. இந்த மீன் எடுத்து இதை வந்து நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க, அடலுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அடல்னு தான் சொல்லுவோம், வெளியில் வந்து நாக்கு நாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து மணலில் தாங்க இருக்கும். இந்த மீனை நாங்கள் வந்துச்சுன்னா ரொம்ப, எங்கள் வீட்டில் வந்துச்சுன்னா இதே மாதிரி புளியை கரைச்சி இப்படி தாளித்து இந்த மீனை இப்படி பொரிச்சோம்டா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வத்தல் பொடியில் தான் பொரிப்போம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் அம்மியில் வச்சு ஒவ்வொரு நேரம் வத்தலை அரைச்சி வச்சு நாங்கள் பொரிப்போம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதே மாதிரி இந்த மீனோடைய ருசி வந்து நிறையா பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த மீன் கிடச்சிச்சுண்டா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு தெரியும். இந்த புளி கரைசல் வந்து எங்களை வந்து மறக்கவே முடியாது, ஏன்னா எங்களுக்கு பல நாள் இந்த புளி கரைசல் தான். புளியும் அதுக்கு தொட்டுக்கிற வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்டா, இந்த மீன் பொரியல் இல்லைன்னா அதுலேயே வெங்காயம் வதக்கப்படுத்தல அதையே தொட்டுதுங்கிறது தான் எங்களுடைய பல நாள் கஷ்டங்களில் இருக்கும்போது இந்த புளி வந்து எங்களுக்கு வந்து ஒரு குழம்பு அது சொல்லலாம். முக்கியமாக புளி வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம நாக்கு மீன் சொல்லவே வேணாம், அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வேறு எப்படி இருக்குது தெரியுமா, இதோட மாவு மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். உண்மைக்குன்னு சொல்கிறேன், இந்த நாக்கு மீன் வந்து சூப்பர் செம டேஸ்ட்ல இருக்கு. இந்த மீன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காம அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இதோட டேஸ்ட் வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பல பேருக்கு தெரியாது இதோட டேஸ்ட் சுகர் அப்படி இருக்கும். உண்மைக்கு மாவு மாதிரி இருக்கும். செம ஒரு ருச்சிங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி மீனாகவே எடுத்து கொடுத்தனா நடு முள் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த முள்ளுமே இருக்காது, முள்ளே இருக்காது இதில். அப்படி சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடலாம். எனக்கு முன்னாடி மதினி சாப்பிடும். மீன் வகையிலே இது ஒரு வித்தியாசமான மீனுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் மீனை எப்படி சாப்பிட்டுட்டு முள்ளை எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த முள்ளு மட்டும்தாங்க இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமா கொடுக்கலாம். மீன் சாப்பிட்டு முடிச்சாங்க, நான் சாப்பாடு சோறே தின்னு முடிச்சிட்டேன். நல்ல பசி. இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உண்மைக்குமே செம ஒரு டேஸ்ட்டு. விட்டுறாதீங்க, எப்போ கிடச்சாலும் எங்கே கிடச்சாலும் விட்டுறாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. எலுமிச்சை பழம் புளிஞ்சதுக்கு நான் சாறு சூப்பராக இறங்கிருக்கு, நல்லா இருக்கு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருக்கு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சாலும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் தூத்துக்குடி மீன் இருக்கும், அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த மீன் எப்போ கிடைக்கோ அந்த அந்த டைம் இந்த மீனை விட்டுறாதீங்க, யாருமே தயவு செய்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம். இன்றைக்கி இந்த மாதம் வந்து அந்த அக்கா வந்து 1000 ரூபா கொடுத்துருக்காங்கக்கா, உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. 1000 ரூபா இருக்குது, என்றைக்குங்க காமிச்சிருங்கக்கா, அதை என்றைக்கு காமிச்சிருங்க. ஆ சரி, வணக்கம்க்கா, ரொம்ப நன்றிக்கா. மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துட்றீங்க, நீங்கள் கொடுக்குற ஒரு காசு எனக்கு என் பிள்ளைக்கு ரொம்ப உதவியாக இருக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா உங்களுக்கு. இந்த பாட்டிக்கு வந்து ரெண்டு காலமே நடக்க முடியாது, சின்ன வயசுலேருந்து இப்படியே தான் இருக்காங்க. இவங்களுக்குன்ட்டு யாருமே கிடையாது. இவங்களுக்கு வந்து அதே அக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்து 1000 ரூபா கொடுக்க சொன்னாங்கல்ல,
அதே அக்கா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 700 கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதத்துலேருந்து 1000 கொடுத்துருவோம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்காவுக்காக கையில் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நல்லா இருப்பியே, குடும்பமே நல்லா இருக்கும். கொடுத்தே நன்றி. நாங்கள் பெருமையாக நினச்சிக்கிறோம். இதே போது எனக்கு மாதம் மாதம் எனக்கும் கொடுத்து விடுறாங்க. எனக்கு பெருமையாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், என்ன தந்தாங்க நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன். எனக்கு இதே நன்றிமா. நான் எல்லாருக்கும் பெருமையாக இருப்பேம்மா, நல்லா இருப்பேம்மா.